அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை சில விஷயங்களுக்காக வேண்டி புரட்டி எடுப்பான். இந்த ஜென்னாவுடைய பார்க்கிறோம் நாங்க எத்தனையோ பேரை, பள்ளியோட அவங்களுக்கு முந்தி சம்பந்தம் இருக்கல்ல, ஆனா பள்ளி என்று வந்தோடனே அல்லாஹ் அவங்களை பயன்படுத்த அனுப்பி ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்க, யா அல்லாஹ் என்ன நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து, என்ன நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து. ரோட்டில் போறீங்க, ஒரு வாழைப்பழத்தோல் இருக்குது, உங்களை குனிஞ்சி அந்த வாழைப்பழத்தோல கையால் எடுத்து அங்கிட்டு போறது போறதுக்கு நசீப் இருக்குதா, நீங்க இதுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர செய்யுங்கோ, யா அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தாயே அதுக்கே உனக்கு எல்லாம் போடும். வாழைப்பழத்தோல் உண்டு, ஒரு முள்ளு ஒத்தர் என்ன செஞ்ச தெரியுமா, ஒரு வாழைப்பழத்தை ரோட்ல போட்டு வச்சிருக்காரு. நீங்க கண்டீங்க என்ன என்ன சொல்லுவீங்க, ஒன்றோ புறக்குவீங்க, குடிஞ்சி புறக்கி எடுத்து அதை பேக்ல போட்டுக் கொள்வீங்க, உங்களோட காரில் வச்சு கொள்வீங்க, டஸ்ட்பின்ல கொண்டே போடுறதுக்கு. இது நல்ல காரியம். இமாதத்துல் அதா அணி தரீப், பாதையில உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளையும் ஊத்தைகளையும் நடந்து போகக்கூடிய யாருக்கும் டேஞ்சர் இடைஞ்சல் உருவாகக்கூடாது என்பதற்காக வேண்டி எடுத்து வீசிட்டு போறீங்க. இதுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் ஒரு பகுதி என்பதாக. இது ஈமான் ஒரு பகுதி. நேர்மாற்றமாக ரோட்ல போறீங்க, ஒரு வாழைப்பழ தோலிக்குது, வாயில கண்ட கனி மதுவா செய்வீங்க, எவண்ட வேலையோ தெரியா, இது எவண்ட வேலையோ தெரியா. ஒரே செயலாத சுவர்க்கத்தையும் சம்பாதிக்கிறோம், நரகத்தையும் சம்பாதிக்கிறோம். வாழைப்பழ தூளை குறைக்கி பிடிச்சிட்டு போனா சுவர்க்கம் கிடைக்கும், அதுக்கு மதுவா செஞ்ச நரகம் கிடைக்கும். ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு சின்ன புள்ள 18 வருஷம், இந்த ஆயிஷா அல்லாஹ் சோதிச்சான். உங்களோட கிரேட் கூட 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 அல்லாஹ் சோதிப்பான், கிரேட் கூட 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 அல்லாஹ் சோதிப்பான். எப்படி சோதிச்சான்னு சொன்னா, ஒரு செய்தியை பரத்தி விட்டான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த சம்பவத்தை வச்சு ஏராளமான புத்திக்குது. 14 ஆயத்து இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி 14 ஆயத்தெல்லாம் இறக்கினான். ஒவ்வொரு ஆயத்திலே ஒவ்வொரு வகையான புத்தி. உங்களோட மவுத், உங்களோட டங்க், இது எப்படி நீங்க பாவிக்கணும். ஒரு சம்பவம் நடந்ததாக கேள்விப்படுறீங்க, ஒரு வதந்தி வந்து சேர்ந்திருக்குது, ஒரு செய்தி வந்து காதல் எட்டிச்சுது, நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும், இப்ப நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும். இது சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம், இது சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம். இது ஒரு செய்தியை பரத்தோணுமா, ஒரு செய்தியை சொல்லணுமா, சுஹானல்லாஹ் சொல்லுவாங்க. எப்படி ஒரு செய்தியை பரத்தோணும்டா, ஈஸியா பரத்தோணும்டா. ஒரு பெண்ணிடத்தில் சொல்லுங்க, விஷயம் சரியாகிடும். யாருக்கு, ஒரு பொம்புலேட்ட சொல்லுங்க, பொம்புலேட்ட சொல்லி போட சொல்லுவாங்க, பரத்தோணும் என்றா நீங்க சொல்லுங்க, யாருட்டையுமே சொல்ல வானம் என்று சொல்லி, யாருட்டே சொல்ல வானம் என்று சுருக்க பறந்துடுவது. அன்பான செங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான், ஒரு ஆயிஷாவுடைய சித்தியக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சரித்திரத்தை அல்லாஹ் உருவாக்கி சொல்றான். ஆயிஷாவுடைய செய்தி பஜாருக்கு வருகிறது, மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, ஓஹோ வாயால பேசக்கூடிய பேச்ச நீங்க அற்பமா பாக்குறீங்களா, நீங்க சொற்பமா பாக்குறீங்களா, நீங்க சிரிசா பாக்குறீங்களா, நீங்க வாயால பேசக்கூடிய பேச்சு அல்லாஹுடத்தில் ரொம்ப காரமானது, ரொம்ப பாரமானது. அதை வச்சு அவரோட சுவர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படும். எதை வச்சு எல்லாருக்கும் தெரியும், சிலோன்ல எஸ்பி திசா நாயக்கர் என்ன செஞ்சான், ஒரு வார்த்தை சொன்னார், கோர்ட்ல தீர்ப்பான தீர்ப்பு அது பல்லோன் நாயுட தீர்ப்பு சொல்லி, இந்த ஒரு வார்த்தைக்கு அவனுக்கு கிடைச்ச சென்டென்ஸ் தெரியுமா, 2 வருஷம் மறியல். ஒரு வார்த்தை மிச்சம் ஒன்றும் செய்யல. அவன் சொன்ன இது வந்துட்டு கோர்ட்ல தீர்ப்பு, கோர்ட் அவமதிச்சார் என்று சொல்லி 2 வருஷம் தூக்கி உள்ளு போட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாயால பேசக்கூடிய பேச்சு அற்பமா பார்க்க வேண்டாம், சொற்பமா பார்க்க வேண்டாம். இது நாளே கியாமத்தில் நிறுத்தப்படும். இதை வச்சு உங்களோட சுவர்க்கம் நரக முடிவு செய்யப்படும். இன்னைக்கு எத்தனை கோல்ஸ், இன்னைக்கு எத்தனை இமெயில்ஸ், இன்னைக்கு எத்தனை எஸ்எம்எஸ். சுப்ஹானல்லாஹ், மக்கள் நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி புறம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. புறம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க பேச வேண்டாம் தெரியாத விஷயத்தை, எதை பத்தி உங்களுக்கு தெரியாதோ அதை பத்தி நீங்க பேசவே வேணும், பேசவே வேணும்.
ஒரு ஹதீஸ் கேட்டு ஆச்சரியமான ஹதீஸ், ஆச்சரியப்படுவீங்க.